இதில் நான்கு கிளைகள் நான்கு கொடிகள் வளர்ந்துள்ளன. இதில் ஒன்றை மட்டும் கட் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அது துவையலுக்கு போதுமானது. இப்பொழுது பிரண்டை கொடியை செடியிலிருந்து கட் செய்து எடுத்து கொண்டு வந்துள்ளேன். இன்னும் செடியில் மூன்று நான்கு கொடிகள் உள்ளது. செடியிலிருந்து கட் செய்து எடுத்து வந்துள்ள பிரண்டையை அதன் நரம்புகளை நீக்கி சுத்தம் செய்து சிறிது புளி நீரில் போட்டு வைத்து விடலாம். இப்பொழுது கையில் சிறிது தேங்காய் எண்ணெய் தடவிக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு லேசாக அரிப்பு வரும். எண்ணெய் தேய்த்து கொண்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்பொழுது இதனுடைய நரம்புகளை இவ்வாறு இழுத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இதுபோல ஒவ்வொரு தண்டையும் நான்கு பக்கமும் நரம்பு எடுத்துவிட்டு சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இதை ஒரு பாத்திரத்தில் புளி நீரில் போட்டு வைத்து விடலாம். பிரண்டை துவையலுக்கு பிரண்டையை அதன் நரம்புகள் அனைத்தும் எடுத்து சுத்தம் செய்து புளித்தண்ணீரில் ஊற வைத்துள்ளோம். நன்றாக காய்ந்தவுடன் சுத்தம் செய்து வைத்துள்ள பிரண்டை மற்றும் அதனுடைய இலைகளை சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம். இப்பொழுது எண்ணெய் காய்ந்துள்ளது. சுத்தம் செய்து வைத்துள்ள பிரண்டையை சேர்த்துக் கொள்ளலாம். ஸ்டவ்வை சிம்மில் வைத்துக் கொண்டு ஒரு மூன்று நான்கு நிமிடங்கள் வதக்கி எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அவை சிறிது வதங்கியவுடன் அதனுடன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து, ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை இதனுடன் சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். அனைத்தும் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்டில் எடுத்துள்ளேன்.
அவை சிறிது வதங்கியவுடன் அதனுடன் 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதனுடன் சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். அனைத்தும் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்டில் எடுத்துள்ளேன். ஆல்ரெடி கரண்டியை வதக்கி எடுத்து வைத்துள்ளோம். அதே எண்ணெயில் மற்ற பொருள்களை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். இது ஆங்கிலத்தில் அடமண்ட் கிரீப்பர்ஸ் என அழைப்பார்கள். எண்ணெயுடன் வெங்காயம், தேங்காய், பூண்டு, இஞ்சி, காய்ந்த மிளகாய் 3, புளி அனைத்தையும் சேர்த்து வறுத்து கொள்ளலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைத்துக் கொள்ளலாம். இதனுடன் கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, உளுந்து ஆகியவற்றை சேர்த்துக்கொள்ளலாம். இதனுடன் புதினா சிறிது சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு 4 ரக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம். இப்பொழுது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது பிரண்டை துவையல் அரைப்பதற்கு எண்ணெயில் வதக்கிய பிரண்டையை சேர்த்துக்கொள்ளலாம். இதனுடன் எண்ணெயில் வதக்கியெடுத்த அனைத்து மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது மிக்சியில் நன்றாக பிரண்டை துவையலை அரைத்து எடுத்துள்ளோம். இதனுடன் கடுகு,
கறிவேப்பிலை காய்ந்த மிளகாய் எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கொள்ளலாம். இதனுடன் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் காய்ந்தவுடன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். ஸ்டவ்வை ஆஃப் செய்துவிட்டு துவையல் சேர்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது சுவையான பிரண்டை துவையல் ரெடி. இஸ் அமேசிங் குட் டேஸ்ட்.